முத்துராமலிங்க தேவரின் 115வது ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் 60வது குரு பூஜை விழா பசும்பொன்னில் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் 60வது குரு பூஜை விழா சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. திருச்செந்தூரில் இன்று மாலை நடைபெறுகிறது சூரசம்ஹார நிகழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கினர். திருவாரூர் அருகே தேசிய புலனாய்வு முகமையால் கைதான 4 பேரின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை. செல்போன்கள், பென்டிரைவ் ஆகியவற்றை கைப்பற்றி விசாரணை. கேரளாவில் தீவிரமாக பரவி வரும் பறவை காய்ச்சல். தமிழகத்தினுள் வரும் வாகனங்களுக்கு இரவு நேரங்களில் கிருமி நாசினி தெளிக்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசு. செங்கல்பட்டு அனுமந்தபுரம் மலைப்பகுதியில் வெடிக்காத ராக்கெட் லேஞ்சர்கள் பாதுகாப்பாக அகற்றிய போலீசார். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் ஒய்யாரமாக சென்ற அமைச்சர் நாசர் நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் போக்குவரத்து காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு. விழுப்புரம் அருகே சேரும் சகுதியுமாக காட்சியளித்த சாலைகள் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் இரும்பு தகரங்களை போட்டு அதன் மீது நடந்து சென்று ஆய்வு செய்த கொடுமை. பென்னாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு பள்ளிகள் மதிய உணவில் அழுகிய முட்டைகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. படிக்கட்டில் நின்று கத்தியை தரையில் உரசியபடி அராஜகம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரம் கழன்று ஓடிய அவலம். நிர்வாக திறமையற்ற திமுக ஆட்சியில் தொடரும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் அச்சம். அமராவதி ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவு நீரால் விவசாய நிலங்கள் கால்நடைகளுக்கு கடும் பாதிப்பு. தொழிற்சாலைகளுக்கு ஆதரவாக விடியா திமுக அரசு செயல்படுவதை கண்டித்து கரூர் அருகே பொதுமக்கள் போராட்டம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் கட்டப்பட்டு வந்த மேம்பாலம் திடீரென்று இடிந்து விழுந்து விபத்து. ஒப்பந்ததாரர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார். சர்க்கரை ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை மேலும் ஓராண்டுக்கு நீடித்தது மத்திய அரசு. அடுத்த ஆண்டு அக்டோபர் 31 தேதி வரை அமலில் இருக்கும் என அறிவிப்பு. குஜராத்தின் வதோதராவில் நிறுவப்படும் ராணுவ விமான உற்பத்தி ஆலை டாடா ஹேர்பஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல். தென்கொரியாவில் திருவிழா ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 146 உயர்ந்தது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அச்சம். தென்னாப்பிரிக்க அதிபரின் அங்கீகாரத்துடன் புதிய ஜூலு மன்னருக்கு முடிசூட்டு விழா. டர்பன் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். ட்விட்டரை மறுவடிவம் செய்ய எலன் மஸ்க் முடிவு. ஊழியர்களையும் மாற்ற உள்ளதாக தகவல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று மோதல். இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.